வரந்த போன் கால். 6 மணியராக மாறிய எடப்பாடியார் ரகசியம், சிதம்பர ரகசியம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்தே திமுக கூட்டணிக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என பாஜக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் முதலில் குரல் கொடுக்க தொடங்கினர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ ஜி கே வாசனை சந்தித்து அவரை சமாதானம் செய்து அதிமுக போட்டியிட நாங்கள் விட்டுக் கொடுப்பதாக அறிவித்தது. இது முழுக்க முழுக்க பாஜகவிற்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைத்த செக் என இபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வந்தனர். இந்த சூழலில்தான் அடுத்த அதிரடியாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர். இந்த சூழலில் பொறுத்திருந்த பாஜக பொறுமையாக 2 நாளில் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என சொல்லி வந்தது. இந்நிலையில் நேற்று நடந்த சடுகுடு ஆட்டத்தில் மொத்தமாக நிதானத்தை இழந்திருக்கிறார் எடப்பாடியார். முதலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற புதிய கூட்டணி பெயரை யாரோ ஒரு தேர்தல் வியூகம் வகுப்பாளர் தெரிவிக்க அதனை யோசிக்காமல் வைத்து பேனர் அடித்திருக்கிறார். பிறகு கடும் எதிர்ப்பு கிளம்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என மாற்றி வைக்க உடனடியாக போன் போட்ட வியூகம் வகுப்பாளர், பாஜக நமக்கு இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை, அப்படி இருக்கையில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி என வைக்க வேண்டும் என கூற மீண்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர் என மாற்றியிருக்கிறார்கள். இதற்கிடையில் பேனர் வைத்து 6 மணி நேரத்தில் முடிவை மாற்றிய எடப்பாடியாரை 6 மணியார் என நெட்டிசன்கள் கிண்டல் செய்ய கடும் ஆவேசமடைந்து இருக்கிறதாம் எடப்பாடி தரப்பு. மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என விளையாட்டு காட்டினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்மிடம்தான் வந்து நிற்க வேண்டும் என பதிலடி கொடுத்து வருகிறார்களாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். மொத்தத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே இத்தனை சர்ச்சை, பிரச்சனை என தொடங்கியிருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தோல்வியை கொடுக்க போகிறது என்கின்றனர் கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நிலவரங்களை நன்கு அறிந்தவர்கள். ஏன்னா படிச்சவங்க யாரும் இங்கே வரதில்லை அரசியலுக்காக. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்கிறாங்க, அதனால் படித்தவங்க வந்து அதை விரும்புறதில்லை. அப்படியே விரும்புகிறாங்கன்னா அவங்க பணம் சம்பாதிக்கிறவங்க கூட தான் விரும்புகிறாங்க. பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ அரசியல், யாருக்கும் நன்மை செய்யறதுக்கோ அந்த ஐடியாவிலே யாருமே இல்லை. இப்போ எல்லாம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ அரசியல் இதுக்கு வந்து இப்போ வர ஜென்ரேஷனில் இருக்க இளைஞர்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க விரும்பினா நல்லது செய்யணுன்ற நினைப்போடு வெளியே வந்தாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். அவங்க விரும்பலைன்னா மறுபடியும் இதோட குட்டி சேர தான் போவோம். அதானே உண்மை? ஆமாம், விரும்பணும். இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். இது நிறைய கொடுமைகள் நடக்குது, தீமைகள் நடக்குது. இதிலேருந்து நம்ம வந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. படித்த நம்மளுக்குன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அரசியல் படித்தவங்க எல்லாரும் அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்தாங்களாம் இந்த நாடு நல்லாயிருக்கும். இவங்க நம்மளுக்கு செய்வாங்களான்னு எதிர்பார்க்கறது இல்லை. அந்த ஓட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா இவன் 500 ரூபா தருவானா, அவன் 1000 ரூபா தருவானா, அதை தான் பார்க்குறாங்க ஜனங்க. இதான் உண்மை. இதை வந்து யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. என்னோடய இதுவை நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வார்டு மெம்பராக நிற்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வார்டு மெம்பர் நம்மளுக்கு வந்தாருன்னா இதை செய்வார் அவர். இப்படி தான் ஓட்டு போனால் ஜனம் யாரும் போடுறதில்ல. அதை வந்து ஜனங்க வந்து சரியாக தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு இப்போ இவர் 1000 ரூபா கொடுத்தாருப்பா, அதனால் போட்டுப்பா ஒரு ஓட்டை, ஒரு ஓட்டு தானே அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க.